அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் தொடர்ந்து வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளி செய்த திருவருட்பாவிலே ஆறாம் திருமுறையிலே ஞான சரியை என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த பாடல்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று நான்காவது பாடல். என்ன அருமை தெரியுங்களா இந்த பாடல்! ஞானியர்களினுடைய பார்வை எப்படி இருக்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பார்வை இந்த உலகியலை பற்றியும், இறைவனை பற்றியும், இறை உணர்வை பற்றியும், இறை தேடலை பற்றியும், இறைவனுடைய அருமையை பற்றியும், அது எப்படி மாறுபடுகிறது! அவர்களுக்கு அதை தவிர வேறு ஒன்று பெரிதாகவே தெரியல. ஆனால் உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு இறைவன் என்பது ஒரு பொருட்டாகவே இல்லை. ஒரு சிலருக்கு ஏதோ அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்தாக கடவுளை பார்க்கிறார்கள். நானும் கோயிலுக்கு செல்கிறேன், நானும் கடவுளை வணங்குகிறேன். ஒரு சிலர் கடவுளை மறுப்பதே ஒரு பெரிய சமூக மதிப்பாக, ஒரு பெரிய ஒரு அறிவாளித்தனமாக நினைக்கிறோம். கடவுள் இல்லை என்பதற்கு, இல்லை எதுவுமே இல்லை என்பதற்கு, என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டா அதற்கு எந்த ஆதாரமோ எந்த முயற்சியோ தேவையில்லை, எந்த அறிவோ தேவையில்லை. ஆனால் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லும்போது தான் அவன் பலவிதமான ஆதாரங்களையும் விளக்கங்களையும் உண்மைகளையும் காட்ட வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த இருக்கிறது என்கிற அந்த உண்மையை உணர்ந்த ஒருவன் அந்த உணர்வு நிலையை, தனக்கு எல்லாமே கடவுள்தான், ஒரு தனக்கு மட்டுமல்ல இந்த மானிட தேகம் பெற்று வந்த எல்லா மனிதர்களுக்கும் அந்த கடவுள் என்பவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அதை விட்டு இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் ஓடுறாங்க அப்படி என்பதை வள்ளல் பெருமானார் ஏக்கத்தோடு அந்த எழுதிய பாடல் கொஞ்சம் ரௌத்ரமும் இருக்கும். அதை நாம் உணரும் பொழுது தெரியும், அது வருத்தம் இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல், மிக எளிமையான சொற்பதங்களை வள்ளல் பெருமானார் பயன்படுத்தியிருப்பார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து, மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமீன், இரவாத வரம்பெறலாம் இன்பமுறலாமே. கண்டதெல்லாம் அனித்தியமே, முதல்ல அடி. அனித்தியமே என்றால் நித்தியத்திற்கு ஆப்போசிட், எதிர்ப்பதம். நீ எதையெல்லாம் பார்த்தியோ, பெருமானார் ஆப்ஷனே கொடுக்கல, கண்டது எல்லாமே அனித்தியம்தான், எல்லாமே அழியக்கூடியது. அனித்தியம் என்றால் நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது, நித்தியம் கிடையாது. இது தெரியாதா நமக்கு? எது நிரந்தரம்? ஒன்று கூட நாம் எதை எதையோ, அதனால தான் எல்லாமே மாயின்னார் ஆதிசங்கரர். இறைவன் மட்டும்தான் சத்தியம், மெய்ப்பொருள், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, மற்ற அனைத்தும் மாயினர், மாயாத்துவம், மாயை அப்படின்ட்டார். அதே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னார், அது மெய்ப்பொருள், இது நிகழ்ச்சினர். நிகழ்ச்சி என்றால் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. அப்படித்தானே, ஏதாவது நிரந்தரம் இருக்கா? எது நிரந்தரம்? நன்றாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை. இது இந்த உணர்வு எப்போ தெரியுங்களா நமக்கு வரும்? இன்னும் இப்போ இருக்கிற இந்த நடைமுறை, இந்த இரண்டு ஆண்டுகள் கொஞ்சம் உலகத்தை உத்து பார்த்தோம்னா அது நிறைய பாடம் நமக்கு நடத்திடுச்சு.
எவ்வளவு பேரினுடைய இழப்புகளை நாம் சந்தித்தோம். இப்பொழுது நம்முடைய அந்த சமூக ஊடகங்கள் வளர்ந்துருச்சு இல்லைங்களா, அது நிறைய நமக்கு காட்டுது பாருங்கள். பெரிய பிரபலங்களினுடைய மரணம், திடீர் மரணம், இளம் வயது மரணம், நெருங்கியவர்களினுடைய மரணம், நல்ல பொருளாதார இழப்புகள், எதிர்பாராத நிகழ்வுகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் எத்தனை கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் இப்பொழுது ஒரு மழை வந்தது பாருங்கள், எவ்வளவு பெரிய கட்டடங்கள்லாம் அடிச்சுட்டு போனாங்க பாருங்கள் ஆற்றுல, அவ்வளவு பெரிய பெரிய அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளவு ஆசாசியாக கட்டியிருப்பாங்க, அதில் எத்தனை பொருட்கள் இருந்திருக்கும். ஒரு சின்ன பொருள் நம்மால் யாருக்காவது கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்பூன் தொலைஞ்சா எவ்வளவு தேடும், ஒரு கரண்டி, ஒரு தட்டு, அந்த மாதிரி பற்று உடைய ஒருத்தருக்கு வீடே போகுது. உறவினர்கள் இல்லாமல் போயிடுறாங்க, ஏன் நாமளே இல்லாமல் போயிடுறோம். எதுவுமே உண்மை இல்லை இல்லையா? இந்த மனிதனுக்கான ஞாபகம் வருதா பாருங்க, அறிவுக்கு அது அது உணர்றானா பாருங்க. தர்மர் சொன்ன மாதிரி அதிசயத்திலே பெரிய அதிசயம் எதுன்னு கேட்டால், நாளுக்கு நாள் தினம் தினம் நம்மோடு வாழ்ந்த மனிதர்களினுடைய இறப்பை பார்த்து கூட இந்த மனிதர்கள் நாமும் இவ்வாறு இறப்போம் என்கிற ஞாபகம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறதுன்னு தர்மர் சொன்னார் பாருங்க அந்த எக்ஷன் இடத்தில். அதுதாங்க ஆனால் அந்த மகான்களினுடைய பார்வை பாருங்க, கண்டதெல்லாம் அனித்தியமே, நீ பார்க்கிற எதுவுமே அனித்தியம்தான், எதுவும் கண்டதெல்லாம் என்றால் எதுவும், எவரும் கேட்டதெல்லாம் பழுது, நாம் எது எது என்னென்ன இந்த காதுக்கு வந்து நம் உணர்வு வந்ததிலிருந்து அறிவு வந்ததிலிருந்து ஞாபகத்தில் இருக்கின்ற வரையில் எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருப்போம், இந்த காது கேட்டிருக்கும். பெருமானா சொல்றார் எல்லாம் பழுது தான், பழுது என்றால் குறைவுடையது, பழுதுனா ரிப்பேர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆகிடுச்சு, பழுது ஆகிடுச்சு, எதுவும் உபயோகமானது இல்லை, அது திரும்பவும் நம்ம வந்து சரி பண்ணணும். அப்படி நீ கேட்ட அனைத்தும் பழுது, குறைவுடையது, குற்றம் உடையது எல்லாமேன்ட்டார். ஏன்னா அவருடைய அனுபவம், அவருக்கு பெரிதாக தெரிகிற ஒரு பொருள் கடவுளுங்க. அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, மற்ற பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அர்த்தமில்லாத பாட்டுன்னு சொன்னவர் அவர். இறைவன் தாங்க அவருக்கு பெரிய பொருள், அதனால் அதை தவிர மற்ற எது கேட்டாலும் பழுதுன்ட்டார். கேட்டதெல்லாம் பழுது, உங்களுடைய விருப்பத்திற்கு என்னெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், என்னெல்லாம் இந்த காதில் கேட்டிருக்கோம், அவசியமில்லாதெல்லாம் போய் நாமளே தோண்டி துருவிலெல்லாம் கேட்டு வருவோம். என்னாச்சு அவங்க சொல்லலாம் கூட நாம் போய் இந்த காதுக்கு அது தேவையா தேவையில்லாததா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன ஆக போகுது. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி அந்த காது கேட்குது, இதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் போய் விரும்பி கேட்குமே. கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, படித்ததெல்லாம் எல்லா பெரியவங்களும் இந்த படிக்காமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க வள்ளல் பெருமான சொல்கிறார். கற்றதெல்லாம் பொய்யே, இறைவனை தவிர நீ எதெல்லாம் படித்தோ அதெல்லாம் பொய் போ, என்னையா உனக்கு பயன்படுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துன்னு போய் ஒரு வேதம் படிக்க, மந்திரங்களை படிக்க போடும்போது அம்மா கிட்ட கேட்டார், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நல்லா நல்லா சம்பாதிக்கலாம், வாழைக்காவையும் அரிசியும் சொல்லிக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும், அனுக்கு அதுதான் சம்பாரித்து கொடுக்கும், அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இது கற்றுக் கொடுக்கும், சொல்லிக் கொடுக்கும், இது எதுக்கு எனக்கு, இதுக்கு இது கடவுளை எனக்கு காட்டுமா, அப்படி கடவுளை காட்டாத எதுவும் எனக்கு வேண்டான்னாரு பாருங்க மகானுடைய பார்வை. இதே ரமணரும் செய்தார், ஆங்கில படிப்பு அவர் அந்த பாடம் படிக்கும்பொழுது அவருக்கு அழுகை வருகிறது, இது எதுக்கு எனக்கு, எனக்கு சிவனை காட்டுமா, எங்கள் அப்பாவை காட்டுமா, அந்த அருணாச்சல ஈஸ்வரனை எனக்கு இது காட்டுமா, காட்டாது, அப்போ காட்டாத ஒன்றதுக்கு நான் எதுக்கு இதை படிக்கணும்னு எடுத்து வச்சிட்டாரு. பெரிய புராணம் உட்காந்து படித்தாராம். அவர்களுடைய பார்வை, அவர்கள் அளவுக்கு முழுவதுமாக நம்மை ஒப்படைக்கிறோமோ இல்லையோ, கடவுளை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கற்றதெல்லாம் பொய்யே, எல்லாம் பொய் தான், எதுவும் எதுவும் உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது, எது படிச்சிருந்தாலும் கற்றதெல்லாம் பொய்யே. இது வள்ளல் பெருமானாரின் பார்வையாக இருந்து பாருங்கள், அவருடைய உயர்ந்த உணர்வு நிலை பார்வை இது.
ஏதோ ஒரு பெரிய அவநம்பிக்கையை நமக்குள்ளே கொடுக்குறாரு, ஒரு பயத்தை கொடுக்குறாரு. இவர் என்ன வாழ்க்கைக்குரிய எந்த ஒன்றையும் கொடுக்காம நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கையின்மையை விதைத்து விடுகிறாரு என்றதை நினைக்காதீர்கள். அவருடைய உயர்ந்த மனப்பான்மை, அந்த உணர்வு நிலையிலிருந்து அவர் சொல்கிறாரு, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. கழிப்பு என்றால் அனுபவிப்பு, சந்தோஷம். நீ எதையெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு நீ கழித்து மகிழ்ந்திருக்கிறாயோ, அது நபர்களாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், சூழல்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், உன் உடைமைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இன்னும் இன்னும் எத்தனையெல்லாம் நீ உனக்கு இன்பம் பயக்கிறது என்று நீ கழித்து கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாம் வீண்தான். ஏனென்றால் கொல்லி வரை வருமா, கூடும் வரை கூட்டம் உன் கொல்லி வரை வருமானு நடைமுறையில் இப்போ ஒரு கவிஞர் எழுதினார் இல்லையா, எதுவும் வராது. நாம் கழித்த கழிப்பெல்லாம் அதோடு முடிஞ்சிருமே, தனியாக தானே போ வச்சிருவாங்க. நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே. எதுவாக இருந்தாலும் மலம்தான், எது சாப்பிட்டாலும் மலம்தான். என்ன சாப்பாட்டுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அன்பு உள்ளங்களே? இந்த பிறந்தது என்பதே உணவு உண்பதற்காக தான், வாழ்வதற்காக உண்கிறோம் என்பதை விட நான் உண்பதே வாழ்வதற்காக, வாழ்வதே உண்பதற்காகத்தான், வாழ்வதற்காக உண்கிறோம் அப்படின்னு ஒரு கோஷ்டி, நான் வாழ்வதே உண்பதற்காகத்தான் என்கிறோம் ஒரு கோஷ்டி. ஆனால் மகான்கள் எப்படி தெரியுமா, வாழ்வதால் உண்கிறோம், வாழறோம் இல்லையா அதனால் சாப்பிட்றோம். என்ன பார்வை இதில், நாம் எந்த வகை? பெருமானார் யாரை குறை சொல்கிறார், யாரை கண்டிக்கிறார்? உண்டதெல்லாம் அளமே. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்றது போல, அளவு முறையில் கவனமாக சாத்வீக உணவை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் சாப்பிடணும். இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், கண்டிப்பாக சாப்பிடணும். சுவை அரும்புகளை இறைவன் கொடுத்துருக்காரு. நம் உடலுக்கு பாதகம் இல்லாமல் எப்படி அனுபவித்து அந்த அனுபவத்திலிருந்து அளவு முறை மீறாமல் இறைவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சுதந்திரத்தை கையில் எடுத்துடக்கூடாது. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக நோய் தான். ஆன்மீக வாழ்க்கை அந்த நம்ம பயணம் வந்து நோய்களை வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? இந்த உடல் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா, மெய்ஞான ரதம் இல்லையா? இது பொன்னுடலாக மாற்றணுன்றாரே வள்ளல் பெருமானார், இதை பொன்னுடலாக மாற்றணும். இந்த மனித தேகம் என்பது மிகப்பெரியது இல்லவா, அரிய பொக்கிஷம் இல்லையா? அப்போ உண்டதெல்லாம் மலமே, நீ எது சாப்பிட்டாலும் மலம் தான் நடப்பா. இந்த கொஞ்சம் இந்த நாக்கிலிருந்து இது இறங்கினாலே எது உணவாக இருந்தாலும் வேறு தான் மாறிடுது, அதனுடைய எல்லாமே ஒன்று தானே. இது கொஞ்சம் நேரம் தானே, அதற்கு பிறகு என்ன, சில மணி நேரங்கள் கழித்து அது என்னவா மாறிடும்? உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. நீ இது வரைக்கும் என்னெல்லாம் புரிஞ்சு உன் அறிவுக்கு போட்டு வச்சிருக்கியோ, அனுப்பி வச்சிருக்கியோ, அது எல்லாம் குறைவுடையது தான். உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே, இந்த ரகசியமே உங்களுக்கு உலகத்தில் இருக்க மக்களே, உங்கள் யாருக்கும் இது வரைக்கும் ஏன்பா உங்கள் அறிவு கெட்ட மாட்டேங்குது, உங்களுக்கு உண்மையே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் பழுது வீணு குறை அனித்தியம் பொய் மலம் எதுவும் நல்லதே இல்லையே உங்ககிட்ட, பயனுடையது என்றோ உண்மையானது என்றோ குறையற்றது என்றோ நித்திய வஸ்து என்றோ எதுவுமே நீங்கள் எடுத்துக்கலையே என்று பெருமானால் ஒருத்தர் குறையாக இருக்கிறது கூட தப்பு இல்லைங்க, ஆனால் தன்கிட்ட இந்த குறை இருக்கிறது என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கிறான் பாருங்கள், அதுதாங்க ரொம்ப வருத்தம். அதுதான் பெருமானா சொல்கிறார், குறை இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே குறைகளை களைய முற்படுவோம். பெருமானா சொல்கிறார், ஐயோ உங்களுக்கு இவ்வளோ குறை இருக்குது, நீங்கள் வாழற வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு என்பதே உங்களுக்கு தெரியலையே, உண்மை அறிந்திலே. பள்ளம் இருக்குன்ற பள்ளப்பாதையில் போகிற தப்பு இல்லை, நான் பள்ளத்தில் செல்கிறேன் என்று கவனம் கூட இல்லாமல் இவன் போகிறானே,
தவறான பாதையில் போகிறதோடு தப்பில்லை. ஏன்னா தவறான பாதைன்னு தெரிஞ்சுட்டால் சரியான பாதைக்கு நாம் திரும்பி விடுவோமே. தாம் செல்கின்ற பாதை தவறான பாதை என்று கூட இவன் தெரியாமல் செல்கிறானே. சிந்தியுங்கள், அதுதான் பெருமானா சொல்கிறார், உண்மை அறிந்திலீரே. அதுக்கப்புறம் ஒரு சலிப்பு நம்ம மேலே, விண்டதனால் என் இப்போ சொல்கிறதுனால இதை வச்சுட்டு என்ன பயன், ஒரு பயனும் இல்லை. விண்டதனால் என்றால் சொல்வதால், உங்ககிட்ட சொல்கிறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்க போதா, எந்த பயன்? இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டது, நீங்கள் கண்டது, கேட்டது, உட்கொண்டது, கற்றது, இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நான் சொல்வதனால திரும்பி அது வரப்போதா, வரப்போகிறதில்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இனி என்ன பண்ணலாம்? Past is past, what is next? சென்றது இனி மீளாது மூடரே. இனி கிடைக்க போகிறதில்ல, இனி வராது. ஆனால் இன்று புதிதாக பிறந்தோம் நான் பாருங்கள் பாரதி, அது போல் சரி எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, விட்டுடலாம். இனி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணோம், ஒன்றும் எதுவுமே பயனில்லை. இனி என்ன பண்ணலாம், இனி நீர், இதுவரைக்கும் இப்படி இருந்துட்டீங்க, இனி நீர் சமரச சன்மார்க்க மெய் நெறியை கடைபிடித்து. சமரசம் என்பது கடந்த பாடலே பார்த்தேன், எல்லாம் ஒன்று தான். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எந்த இனம், எந்த மொழி, எந்த மதம், எங்கே வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் ஆன்மா. ஆராய்ந்து பார்த்தா நீயும் ஆன்மா, நானும் ஆன்மா, த சம ரசம். பெருமானார் சொல்லுவாங்க, எச்சபை பொதுவென இயம்பின அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. சமரச சத்திய சன்மார்க்க மெய்நெறி, எது இறைவனை, இறைவனிடத்தில் உங்களை அழைத்து செல்வதற்கான, இறைவனை உங்களுக்குள் உணரச் செய்வதற்கான, உங்களுக்குள் ஒளிரச் செய்வதற்கான, இறைவனே நீங்கள் என்று அறிவதற்கான மெய் நெறி. உண்மை நெறி என்றால் வழி, மெய் நெறியை கடைபிடியுங்கள். எது எந்த விதமான பொய் புரட்டு இருட்டடிப்பு இல்லாமல் கடவுளை நேரடியாக உண்மையாக உங்களுக்குள் ஒளிரச் செய்கிறதோ, இல்லை உங்களுக்கு காட்டுதோ, இல்லை கடவுள்கிட்ட உங்களை அழைச்சது, எப்படி வேணாலும் வார்த்தைகளை மாற்றுங்க, ஆனால் உண்மை ஒன்றா தான் இருக்கும், அனுபவம் ஒன்றா தான் இருக்கும். வார்த்தைகளை வேணால் கடவுள்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறது, கடவுள் அருகில் உங்களை அழைத்து செல்வது, கடவுளே நீங்கள் என்று அறிய செய்வது, எப்படி வேணாலும் இருக்கட்டும், கடவுளின் உண்மை, இயற்கை உண்மை, அந்த தனிப்பெரும் பதியை காட்டுவதற்கான மெய் நெறி, சத்திய நெறியை கடைபிடித்து. மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தேன், மெய் நெறிக்கு சென்றால் மெய்ப்பொருளை உணரலாம். நாம் போகின்ற வழி உண்மை வழியாக இருந்தால் உண்மை பொருளை பார்க்கலாம். அப்போ மெய் நெறியை கடைபிடித்தால் மெய்ப்பொருளை பார்க்கலாம். அந்த பார்த்துட்டோம்னா என்ன வரும், நன்கு உணர்வோம், கடவுளை நன்கு உணர்ந்தே. எண்டகு சிற்றம்பலத்தே, எண்டகுனா என்ன, தகுந்த நினைவிற்கு உகந்த, இந்த நினைக்கிறது, இந்த நினைவு எதுக்கு இருக்கா, இறைவனை நினைக்கிறதுக்கு இருக்கு. இந்த கை எதுக்கு இருக்கு, அவனை கும்புறதுக்கு. இந்த வாய் அவன் புகழை பேசுவதற்கு. இந்த கண் அவனுடைய அழகை காண்பது. இந்த காது அவன் புகழை கேட்பதற்கு. எல்லாமே அது. இந்த கால்கள் அவன் இருக்கும் திருத்தலங்களை நாடி செல்வதற்கு. இப்படிதான் சொல்றாங்க பெரியவங்க. அதுபோல எண்டது சிற்றம்பலத்தை, எண்ணுவதற்கு உரிய தகுதி வாய்ந்த இந்த நினைக்கிற இந்த மனசுக்கு ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடங்கு தான், யார், இறைவன். இந்த நினைவு ஃபுல்லாக அவன் தான் இருக்கணும். அந்த எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமீன், எங்கள் அப்பாவுடைய அருளை வந்து நீங்கள் எல்லாரும் அடைஞ்சிடுங்க, வாங்க. இந்த சிற்றம்பலத்தில் தான் அவர் இருக்கார். என்ன தகுந்த எண்ணுவதற்கு உரிய, எண்ணுவதற்கு உரிமை பொருளான அந்த இறைவனை, சிற்றம்பலத்தை வந்து என் தந்தையினுடைய அருளை நீங்கள் எல்லோரும் அடையலாம். இப்படி புரிஞ்சுக்கிட்டு வணங்கினீங்கன்னா, சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்துட்டீங்கன்னா என் தந்தையினுடைய அருளை நீங்கள் அடையலாம். என்ன அடைஞ்சா என்ன கிடைக்கும், இரவாத வரம் பெறலாம். இதுதான் ஐயா
பிறவாத வரம் பெறலாம்னு சொல்ல மாட்டார் ஐயா. இரவாத வரம் பெறலாம், நீ இறந்தாதானே மீண்டும் பிறவாமை வேணும்னு கேட்கறதுக்கு. நீங்கள் தான் சாகவே மாட்டீங்களே. நீங்கள் இரவாத வரம் பெறலாம். ஏன்? என் தந்தை இரவாதவன். அவன் அருள் உங்களுக்கு கொடுக்கும்போது அவனை போலவே உங்களை மாற்றிடுவான். அவன் என்றும் இரவாதவன், அதனால் நாமும் இரவாமல் இருக்கலாம். அவனிடத்தில் அந்த வரத்தை வாங்கிடுங்க. வாங்கிறதுலே பெரிய வரம் என்ன தெரியுமா? இரவாமை வேண்டும். எப்பா நான் சாகக்கூடாது? இரவாத வரம் பெறலாம், அது இருந்தால் இன்பம் உறலாமே, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம். மரண பயத்தை விட்டால் சந்தோஷம், இன்பமாக இருக்கலாம், எப்பவும் இன்பம் உறலாமே என்று வள்ளல் பெருமானாரினுடைய அந்த உயர்ந்த உணர்வு நிலை பாடலை மிக அழகாக பெருமானார் அந்த பாடலை நமக்கு அளித்து நம்மையும் அந்த நிலைக்கு அழைத்து செல்ல அவர் படும் பாடுதான், அவருடைய உணர்வு தான் நமக்கு வெளிப்படுகிறது. நாமும் இரவாத வரம் பெறலாம், இன்பமுறலாம். வாழ்க வளமுடன்.